வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதித்யாவின் காதல் தேவதை episode 230. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் அட் அகிலாண்ட ஸ்ரீ இல்லம் அட் 11 PM. ஆதி பார்வைக்கார் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. ஆதி காரை பார்க் பண்ணிட்டு இருந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பார்வதி சீட்டில் சாஞ்சு தூங்கிட்டு இருக்கா. ஆதி மெதுவாக பார்வதி கையில் தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாரு. ஹாலில் அகிலாமா மட்டும் உட்காந்துருக்காங்க. ஆதி அகிலாமாவை பார்த்துட்டு, மா நீங்கள் என்ன தூங்காமல் என்ன பண்ணுறீங்கம்மா? அகிலா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஆதி ஆதி என்னம்மா டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா? அகிலா ஆதி அதெல்லாம் அப்புறம் பேசலாம், முதல்ல ரூமுக்கு போய் பார்வதி பெட்டில் படுக்கோய். ஆதி சரிம்மா. ஆதி பார்வதி பார்த்துட்டு ரூமுக்கு போக அகிலாமா ஆதி கூடவே போகிறாங்க அட் ஆதி பார்வதி ரூம். ஆதி பார்வதி மெதுவாக பெட்டில் படுக்க வைக்கிறாரு. அகிலா ஆதி அவள் ஏதாவது சாப்பிட்டாளா? ஆதி இல்லைம்மா, ஜூஸ் மட்டும் ஈவினிங் குடிச்சா அவ்வளோதான், வீட்டுக்கு வந்து சாப்பிட வைக்கலான்னு பார்த்தேன் ஆனால் வரும்போது தூங்கிட்டா. அகிலா சரி ஆதி நீ இரு, நான் அப்போ எனக்கு சாப்பிட எதை எடுத்துகிட்டு அவளுக்கு பால் கொண்டு வரேன், அப்படியே ஊட்டி விடு. ஆதிம்மா எனக்கு பால் மட்டும் போதுமா? அகிலா சரி இருட்டு வரேன். அகிலாம்மா கீழே போகிறாங்க. ஆதி பார்வதிக்கு பிளாங்கெட் போத்தி விட்டு ஃப்ரெஷ்ஷாக வாஷ்ரூம் போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் அகிலாம்மா பால் கொண்டு வர ஆதி கரெக்டாக வெளியே வர்றாரு. அகிலா இந்தா தினி ஃபஸ்ட்டு குடி. ஆதி பார்வதி ஃபஸ்ட்டு கொடுத்துட்றம்மா. அகிலா இல்லை ஆதி பால் கொஞ்சம் சூடாக தான் கொண்டு வந்திருக்கேன், நீ குடி கொஞ்சம் ஆறுனதா அவளுக்கு கூட. ஆதி சரின்னு பால் வாங்கி குடிக்கிறாரு. ஆதிம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா? அகிலா நான் சாப்பிட்டேன் ஆதி, இல்லை நீங்கள் ஒரு வீண் ஹாலே இருந்தாங்க, நான் தான் அவங்க வர லேட் ஆகணும், எல்லோரும் ரூம் அனுப்பிட்டேன். ஆதி சரிம்மா நீங்களும் போய் தூங்குங்கம்மா, டைம் ஆகுது பாருங்கள். அகிலா போகிறேன் ஆதி, அதுக்கு மட்டும் நீ சொல்லு பார்வதி நார்மல் ஆகிட்டாளா? ஆதி இல்லைம்மா, நான் அவளை மூணார் கூட்டிகிட்டு போனேன்ல, அவள் சின்ன வயசில் அவள் அப்பா அம்மா கூட போயிருப்பா போல், அங்கே இருக்க சில பிளேஸ் அவளுக்கு அவள் பாசிட்டிவ் கலெக்ட் பண்ண வச்சுருக்கு. அவள் ஃபீல் பண்ணா ஏன் அப்படிலாம் விஷுவல் வருதுன்னு, நான் தான் இனி மறைக்க வேண்டான்னு அவகிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். அவளோட பாஸ்ட் தான் பிளாக் அண்ட் ஒயிட் விஷுவல் ஆகுது, நீ அதை நினச்சி பயப்படாத, நீ உன்னோட பாஸ்ட்டை ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணாதன்னு சொல்லிட்டுமா. இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கா. ஆனால் நேற்று அகிலா நேற்று என்னாச்சாதி? ஆதி கார் பார் மேலே மோத வந்தது சொல்கிறாரு. அகிலாமா ஷாப் காராங்க. ஆதி எனக்கு என்னமோ அது பிளான்னு தோணுதுமா, சீக்கிரம் அது யார் பண்ணால் நான் கண்டுபிடிக்கிறேன். அகிலா சரி ஆதி அதை பற்றி அப்புறம் பேசலாம், நீ இப்போ பார்வதிக்கு பாலை குடிக்க வச்சு தூங்க நான் வரேன். ஆதி சரிம்மா. அகிலாமா ரூமுக்கு போகிறாங்க. ஆதி பார்வதி பக்கத்தில் பெட்டில் உட்காந்து அவளை மெதுவாக தூக்கி ஷோல்டரில் சாய்ச்சிட்டு அப்படியே பால் கொடுக்குறாரு. பார்வதி தூக்கத்துலேயே குடிக்கிறா. ஆதி அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்வதி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் பார்வதி பெட்டில் படுக்க வச்சுட்டு லைட் ஆஃப் நைட் வந்து பார்வதி பக்கத்தில் படுத்து அவளை ஹக் பண்ணி தூங்குறாரு. தட் டே ஏன்ஸ் தி நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ் மார்னிங். அகிலாண்ட ஸ்ரீலுமே கலர்ஃபுல்லான பூ தோரணங்களில் ஜொலிக்குது. என் ஹால் ஹால் ஃபுல்லாக அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, எல்லோரும் வராங்க எக்ஸ்பெக்ட். ஆதி பார்வதி அருண் வா அம்மா வீடே சூப்பராக இருக்குது, நைட்டே டெக்கரேஷன்லாம் முடிஞ்சுதா? அகிலா ஆமாம் அருண், நான் குறிச்சிக்கிட்ட கேட்டேன், மார்னிங் 10 o'clock நேரம் நல்லாயிருக்கு. அப்போவே பரமர் நகை பார்வதிக்கு போட்டு விட சொல்லிட்டாரு. அதான் நைட் ஆதி பார்வதி வீட்டுக்கு வந்தப்புறம் டெக்கரேஷன் வச்சு எல்லாம் பண்ணிட்டேன். ஷாம் ஆண்டி ஆதி எத்தனை மணிக்கு வந்தான்? அகிலா 11 o'clock இருக்கு ஷாம். ஷாம் ம் ஓகே ஆண்டி. ஐஸ்வர்யா வனஜா மித்ரா அஷ்கர் கடுப்பு பண்ணி நின்றுட்டுருக்காங்க. ஷாம் ஆதி பார்வதி டெக்கரேஷன்லாம் பார்த்து குழம்பி போக போகிறாங்க. அருண் ஆமாம் ஷாம், ஆனால் அம்மா எல்லோரும் முடி சொல்கிற வரைக்கும் ப்ரோக்கு அன்றைக்கி சஸ்பென்ஸாக இருக்கட்டும். ஷாம் கரெக்டாக சொன்னடா. அகிலா பட்டமா இங்கே வாங்க. பட்டமாக வராங்க. அகிலா இன்றைக்கி இங்கே வரப்போகிற எல்லாருக்கும் நான் லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கேன், நீங்கள் அது வந்ததும் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. பட்டமா சரிம்மா. அப்பா ஐஷோட அப்பா அம்மா வராங்க. அகிலா வாங்க தக்ஷாயினி எப்படி இருக்கீங்க? தக்ஷாயினி நாங்கள் நல்லாயிருக்கோம் அகிலா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆமாம் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன், நீங்கள் எதுவுமே சொல்லாமல் வர சொன்னீங்க, நாங்களும் வந்துட்டோம். அகிலா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க, உட்காருங்க. தக்ஷாயினி ராஷக சோஃபாவில் உட்காருறாங்க. பட்டமாங்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தாக்ஷாயினி ஐஸ்வர்யா கிட்ட கண்ணால் என்னன்னு கேட்க ஐஸ்டே எதுவும் சொல்லாமல் கீழே குனிஞ்சுக்கிறான்.
தாக்ஷாயினி மைண்ட் வைஸ் என்னாச்சுன்னு தெரியலையே, ஐசு முகம் சரியில்லைன்னு யோசிக்கிறாங்க. அட் ஆதி பார்வீரும் பார்வதி தூங்கலைது, மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறான். ஆதி செஸ்ல படுத்துட்ருக்கான். பார்வதி சுற்றி பார்த்து அவங்க ரூம்னு புரிஞ்சுக்கிறான். பார்வதி, அச்சோ நைட் காரில் வரும்போது தூங்கிட்டான், அப்போ மாமா தான் தூக்கிட்டு வந்திருப்பாரு. என் எல்லாம் இப்போ கூட இல்லை, ஏன் மாமா இப்படி இருக்கீங்க? ஆதி கண்ணை திறந்து பார்வதிக்கு இப்போ சுற்றி பிடிச்சிட்டு, என்னடி செல்லம் நான் எப்படி இருக்கேன்? பார்வதி, மாமா நீங்கள் எழும்பிட்டீங்களா? ஆதி, ம். பார்வதி, போங்க மாமா, நீங்கள் ரொம்ப மோசம். ஆதி பார்வதி ஃபேஸில் விழுந்திருக்க ஹேரை அவள் காதுக்கு படி ஒதுக்கி விட்டு, என்னடி பொண்ணட்டி, நான் இன்னும் ஒன்று ஒன்றுமே பண்ணலையே, அதுக்குள்ளே மாமா மோசம்னு சொல்கிறேன்னு முகஞ்ச பாவமாக வச்சுக்கிறாரு. பார்வதி, ரொம்ப பண்ணாதீங்க மாமா, நான் அதை சொல்லலை, நீங்கள் எழுந்ததும் ஏன் தூங்குற மாதிரி படுத்துட்டு இருந்தீங்க. ஆதி, அது நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்க தான். பார்வதி, போங்க மாமா. ஆதி, சும்மா போங்க போங்கன்னு சொல்லாதடி. பார்வதி இன்னும் முகத்தை திருப்பிக்கிறா. ஆதி, என் செல்லமே சும்மா தாண்டி கோச்சுக்காதை, நீ நைட் நல்லா தூங்கிட்டேன், அதை ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாமல் தூக்கிட்டு வந்தேன். பார்வதி, நீங்கள் தூக்கிட்டு வரும்போது வீட்டுக்குள்ளே எல்லோரும் இருந்தாங்களா? ஆதி, இல்லடா குட்டி, அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. பார்வதி, போங்க மாமா, அம்மா என்ன நினச்சிருப்பாங்க? ஆதி, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டேங்க, நீ அதை பற்றி யோசிக்காமல் சீக்கிரம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. நைட்டு கூட நீ சாப்பிடல, நான் எப்படியோ கொஞ்சம் பால் மட்டும் குடிக்க வச்சிட்டேன். அது எப்படி தாங்க பசிக்குமில்ல? பார்வதி, எனக்கு சுத்தமாக பசி இல்லை மாமா. ஆதி, அதை நீ சொல்லாத, முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. பார்வதி இன்னும் உதட்ட சிரிச்சுக்கிறான். ஆதி சிரிச்சிட்டே பார்வதி பேக் ஹெட்டில் கையை விட்டு அவள் முடிய பிடிச்சிக்கிட்டு எழுத்து அவள் இப்போ டீப்பாக கிஸ் பண்ணி அப்படி லிப் லாக் பண்ணுறாரு. பார்வதி கண்ணை டைட்டாக முடி ஆதி ஜஸ்ட்டை பிடிச்சிக்கிறான். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஆதி பார்வதி ரிலீஸ் பண்ணிவிட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. பார்வதி ஸ்மேட ஆதி ஹக் பண்ணிக்கிறான். ஆதி, செல்லம் நம்ம சேர்ந்து ஃப்ரெஷ் ஆகலாமா? பார்வதி வேணும்னு தலையாடுறான். ஆதி, எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட வாஷ்ரூம் போகிறாரு. ஆஃப்டர் சம் டைம் ஆதி பார்வதி ரெடியாகி கீழே வராங்க. ரெண்டு பேர் வீட்டோட டெக்கரேஷனை பார்த்து ஒன்றும் பிரியமாக ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. ஆதி பார்வதி கீழே வந்து நிற்கிறாங்க. சிந்து வந்து பார்வதி ஹக் பண்ணிக்கிறான். ஆதி அருண்ஷாம் ஹக் பண்ணிக்கிறாங்க. பாட்டி, அம்மாடி ரெண்டு பேர் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இல்லாமல் இந்த வீடியோ ஒரு மாதிரியாகவே இருந்துச்சுக்கண்ணே. ஆதி, பாட்டி அவ்வளோ அங்கே இருந்தாலும் எப்படா வீட்டுக்கு போய் உங்களை எல்லாரையும் பார்ப்பான்னு ஏங்கிட்டு இருந்தா. பாட்டி ஸ்மெயில் பண்ணுறாங்க. ஷாம், டே மச்சான், ட்ரிப் எப்படி போச்சு? ஆதி, சூப்பராக போச்சுடா. ஷாம், தங்கச்சி நீ நல்லா இருக்கியாமா? பார்வதி, நான் நல்லா இருக்கேண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஷாம், எங்களுக்கு என்ன தங்கச்சி, ரொம்ப நல்லா இருக்கேன். பார்வதி ஸ்மெயில் பண்ணுறா. ஆதி, அம்மா வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷனா? என்கிட்ட எதுவும் சொல்லலையே. அகிலா, அது ஒன்றும் இல்லை ஆதி, ஒரு சின்ன ஃபங்க்ஷன், நீங்கள் வந்ததும் சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன். ஆதி, ஓ சரிம்மா, என்ன ஃபங்க்ஷன்மா? அகிலா, கொஞ்ச நாள் நீயே தெரிஞ்சுப்பாதி. ஆதி இன்னும் தலையாடுறாரு. அகிலா, பார்வதி. பார்வதி அகிலாமா பார்க்குறா. அகிலா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனா நீ இன்னைக்கு உன் கையில் ஸ்வீட் சேரியா? பார்வதி சந்தோஷமாக இன்னும் தலையாட்டிட்டு அப்புறம் சோகமாக திரும்பி ஆதியை பார்க்குறான். ஆதி அகிலா அம்மாவே பார்வதி மாற்றி மாற்றி பார்க்குறாரு. பார்வதி கண்ணால் ஆதிக்கிட்ட செய்யவான்னு கேட்குறான். ஆதி இன்னும் தலையாடுறாரு. பார்வதி சந்தோஷில் வேகமாக நடந்து கிச்சனுக்கு போக போகிறா. ஆதி, ஒரு பொண்டாட்டி நில்ல. பார்வதி திரும்பி ஆதியை பார்க்குறான். ஆதி, மெதுவாக போமா? பார்வதி இன்னும் தலையாடிட்டு கிச்சனுக்கு போகிறான். ஆசிக்கா ஸ்மெல்ட ஆதிக்கிட்ட வந்து, ஆதி எப்படி இருக்க? பார்வதி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியா? ஆதி, ஆஷிகா நீ நினைக்கிற மாதிரி நான் பார்வதி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், அவளை கூட்டிகிட்டு போகல, அவளோட மைண்ட் ஸ்டேபிளாக கூட்டிகிட்டு போனேன். ஆஷிகா, அதான் கேட்டேன். சரி ஆதி, பார்வதி போக்கே தானே? ஆதி, ம், அவள் நல்லா இருக்கா. ஆஷிகா, ம். ஆதி சோஃபாவில் உட்காடுறாரு. பார்வதி கிச்சனில் சந்தோஷமாக ஸ்வீட் ரெடி பண்ணிகிட்ருக்கா. பட்டம்மா, பார்வதி இப்போ நீ எப்படி இருக்கம்மா, நல்லா இருக்கியா? பார்வதி, நான் நல்லா இருக்கேங்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? பட்டம்மா, நான் நல்லா இருக்கம்மா. பார்வதி, சரிக்கா. பட்டம்மா, நான் எதாவது ஹெல்ப் பண்ணுவாம்மா? பார்வதி, அதெல்லாம் வேணாங்க்கா, நான் பார்த்துக்குறேன். பட்டம்மா, ம், சரிம்மா. பார்வதி கொஞ்ச நேரத்தில் ஸ்வீட் செஞ்சு முடிச்சுட்டு ஹாலுக்கு வர அவள் ஃபேஸில் வேர்த்து போயிருக்கு. ஆதி அவர் ஹர்ச்சீஃப் எடுத்து பார்வதி ஃபேஸ் தொடச்சி விடுறாரு. பார்வதி, ஒன்றும் இல்லைம்மாம்மா. ஆதி, எப்படி ஸ்வீட் ஆகி இருப்பார்? பார்வதி, கிச்சன் இருந்தால் வேர்க்க தானே அம்மம்மா செய்யும். ஆதி, ம், இதை மட்டும் நல்லா பேசுவியே. பார்வதி பாவமாக ஆதியை பார்க்குறான். ஆதி உட்காருவா. பார்வதி கைப்பிடிச்சு அவர் பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. ஆதி, சரி நீ தான் சாப்பிட்றியா? பார்வதி, இப்போ எதுவும் வேணாமாம்மா, கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றேம்மாம்மா. ஆதி, ம். அகிலாமோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு எல்லோரும் வராங்க.
ஹாலில் சேர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்கள எல்லோரையும் உட்கார வைக்கிறாங்க. ஆதிம்மா, இப்போச்சு என்ன ஃபங்க்ஷன் சொல்லுங்கம்மா. அகிலா சொல்கிறான், ஆதி கொஞ்சம் நேரம் இரு, சிந்திங்க வாமா. சிந்து அகிலாம்மா பக்கத்தில் வரா. அகிலா, மேலே என்னோட ரூமில் ஒரு சாரி இருக்கும், பார்வதி கூட்டிகிட்டு போய் அந்த சாரியை கட்டி கூட்டிகிட்டு வாமா. சிந்து, ம், சரி ஆண்டி. சிந்து பார்வதி பக்கத்தில் வரா. சிந்து, பார்வதி என் கூட கொஞ்சம் ரூமுக்கு வரியா? பார்வதி, எதுக்கண்ணி? சிந்து, சொல்கிறேன் பார்வதி, வா. பார்வதி ஆதியை பார்க்குறான். ஆதி, என்னாச்சு சிந்து, எதுக்குன்னு சொல்லுமா? அகிலா, ஆதி போயிட்டு வர்ற விடுப்பா. ஆதி, ம், சரிம்மா, ஃபோன் பார்வதிட்டு கண்ணால் சொல்கிறாரு. பார்வதி இன்னும் சிந்து கூட போகிறா. அகிலாமல் மேலே போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க பரம்பரை நகை பாக்ஸு கொண்டு வராங்க. ஆதி அதை பார்த்து என்ன பண்ண போகிறாங்கன்னு யோசிக்கிறாரு. ஷாமரன் ஹால் சென்டரில் ஒரு சேரை போடுறாங்க. அங்கே பக்கத்துலேயே அகிலாமோட அப்பா ஃபோட்டோ, அவங்க முன்னோர்கள் ஃபோட்டோலாம் வச்சு மாலை போட்டு வச்சுருக்காங்க. அட் பார்வதி. பார்வதி, அண்ணி எதுக்கு அம்மா ரூமு கூட்டிகிட்டு வந்தீங்க? சிந்து, எனக்கு அதெல்லாம் தெரியாது பார்வதி. ஆன்ட்டி அவங்க ரூமில் ஒரு சாரி வச்சுருக்கேன், அது ஒன்று கட்டி விட்டு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. வேறு எதுவும் எனக்கு தெரியாது. நீ வந்து இந்த சாரியை கட்டிக்கொன்னு அங்கே பெட்டு மேலேருந்து ஒரு சாரி பாக்ஸ் எடுத்து கொடுக்குறான். பார்வதி புரியாமல் சிந்துவை பார்க்குறான். சிந்து, அச்சோ என்னை பார்த்து என்னடி அர்த்தம், சீக்கிரம் சாரி கட்டிட்டு வா, டைம் ஆகுது. அப்புறம் ஆன்ட்டி கோவப்பட போகிறாங்க. பார்வதி, இல்லை நீ, நான் சீக்கிரம் மாற்றிட்டு வரேன். சிந்து, ம், குட், நான் வேணால் ஹெல்ப் பண்ணவா? பார்வதி, இல்லை நீ, நானே மாற்றிட்டு வரேன். சிந்து, ம், போ. பார்வதி போய் சாரி மாற்றிட்டு வரா. சிந்து, உனக்கு இந்த சாரி சூப்பராக இருக்கு பார்வதி. பார்வதி ஸ்மைல் பண்ணுறா. சிந்து, சரி வா கீழே போகலாம். பார்வதி, ம். சிந்து பார்வதி கூட்டிகிட்டு கீழே வரான். ஆதி பார்வதி வேறு சாரி கட்டிட்டு வரதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிறாரு. பார்வதி போய் ஆதி பக்கத்தில் நிற்கிறான். அகிலா, நான் கூப்பிட்டது நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லோரும் குழப்பத்தில் இருப்பீங்கன்னு எனக்கு புரியுது. நானே இப்போ எல்லாம் கிளியர் பண்ணுறேன். எங்கள் ஆதிக்கடவுள் வம்ச வழக்கப்படி இந்த வீட்டுக்கு வரப்போகிற மூத்த மரங்களுக்கு எங்கள் பரம்பரை நகரை கொடுக்கறது வழக்கம். அது மட்டும் இல்லை, அவங்க எங்கள் முன்னோர்களுக்கு பூஜை பண்ணணும், அதான் எங்கள் வழக்கம். அதை இன்றைக்கி பண்ணதை உங்கள் எல்லோரையும் வர சொன்னேன். இப்போ உங்கள் எல்லோரும் முன்னாடியும் எங்கள் வீட்டு மரங்களுக்கு எங்கள் பரம்பரை நகையை நான் போட்டு விட போகிறேன். எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. ஆதி மைன் வாய்ஸ், அம்மா திடீர்னு நீ இந்த முடிவு எடுத்தாங்க, பார்வதி நகைக்கெலாம் ஆசைப்பட மாட்டாதான். ஆனால் அம்மா ஐஷாக்கு இதெல்லாம் போடும்போது அவ ஃபீல் பண்ண என்ன பண்ணுறது, ஆதி கஷ்டமாக இருக்குது. பார்வதி ஃபேஸில் எந்த சலனமும் இல்லாமல் இருக்கா. அகிலாம அந்த ஜுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் நிறையா ஜுவல்ஸ் இருக்குது. அகிலா, இந்த நகை உங்கள் எல்லோரும் மட்டும் என்னோடய மூத்த மருமக, ஆதி கடவுர் வம்சத்தோட மூத்த மருமக, என் மூத்த பையன் ஆதியோட பொண்டாட்டி பார்வதிக்கு போட்டு விட போகிறேன். என்னோட மருமக பார்வதிக்கு என் கையில் நானே போட்டு விட போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆதி பார்வதி ஷாக்கில் உறைஞ்சி போய் அகிலாமாவை பார்க்குறாங்க. சேம் ஃபீஸ்ட்,